ஹாய் காய்ஸ், நான் போகோ. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜும்கா கலெக்ஷன் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி எங்கிட்ட இருக்க மீதி ஜும்காஸும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜும்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜும்கா. நான் அந்த ப்ளூ, என்னோடய ப்ளூ சுடிதாருக்காக வாங்கினேன். அது கூட ஃபேட் ஆகி போயிடுச்சு, ஆனால் இது இன்னமும் நல்லாயிருக்கு. இது வேறு எதுக்காவது கூட மேட்ச் பண்ணலாம். எனக்கு ரொம்ப இதுவுமே ரொம்ப பிடிச்ச ஜும்கா தான். நான் வந்து எல்லாமே பிடிச்ச அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போது தான் நம்ம ஒரு திங்ஸ் வாங்குவோம். ஸோ என்னோடய கலெக்ஷனில் இருக்க எல்லாமே வந்து நான் எங்கேயாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வாங்கினது தான். அடுத்து இந்த குட்டி ஜும்கா, இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக சிம்பிளாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இது உங்களோட ஃபேஸ் எந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணும் அப்படின்றது எனக்கே அதுக்கப்புறம் தான் தெரியும். நிஜமாக உங்களோட ஃபேஸை பயங்கரமாக ஃப்ரேம் பண்ணும், ரொம்ப அழகாக தெரிவிங்க. ஏன்னா இது இந்த இயரிங்னாலையா இல்லை எதனால அப்படின்னு தெரியல. நான் இது போடும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி என்னமா எங்கே போயிட்டு இதெல்லாம் நீ வாங்குற அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து ரொம்ப இதில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப 800 900 அப்படியெல்லாம் வாங்கினதில்ல. பார்க்குற இடத்துல ரொம்ப சீப்பாக என்ன கிடைக்குமோ அந்த மாதிரி தான் பிக் பண்ணி வாங்கிப்பேன். இது நான் வந்து 35 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது ரொம்ப ரொம்ப வர்த். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஜும்கா. இதே பேட்டர்னில் இன்னொன்று இருக்குது, நான் அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அந்த பேட்டர்னில் சொன்ன இன்னொரு ஜும்கா இது தான். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அதோட காதில் நீங்கள் போடுற இந்த ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா அதோடய ஷேப்பும் சரி அந்த ஜும்காவும் சரி கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்து காதில் தொங்கும். அது ஆடுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அந்த இந்த ரெண்டு ஜும்கா நான் டெய்லி யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜும்காஸ். இது வந்து அடுத்த ஜும்கா. இந்த ஜும்கா வந்து எனக்கு ரொம்ப 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 இதுவும் பிடிச்சது. குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளூ பேர்ல்ஸ் இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் கூட நான் ஜில்மில்ல வாங்கினது. இதோட ரேட்டும் கூட இந்த 50 to 60 ருபீஸில் தான். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று தான். அடுத்தது வந்து இந்த ஜும்கா தான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி கல்லில் வச்சு நிறைய ஜும்கா இருந்துச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு க்ரீன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு க்ரீனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி க்ரீன் ட்ரெஸ்க்கு இது போட்டிருந்தாலும் நான் வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே கான்ட்ராஸ்ட்டாக இது போட்டுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எனக்கு அழகாக இருக்க மாதிரியும் தோணுச்சு. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப இஷ்டமான கம்பு. அடுத்தது வந்து இந்த ஜும்கா. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஹூக்கை விட இந்த மாதிரி ஸ்டட் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா சூட் ஆகும். அதனால் வந்து நான் அதிகமாக இந்த ஸ்டட் இருக்க மாதிரி ஜும்காஸும் பார்த்து வாங்குவேன். இதை இது பண்ணவே முடியல அப்படின்ற கேஸில் தான் நான் ஹூக் வாங்குவேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோடு கூட ஃபேஸ் ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணும். ஸோ நான் பிளாக் ஃபுல் சுடி போட்டுட்டு அப்புறம் வந்து பிரிண்டட் ஷாலெல்லாம் போட்டேன்னா நான் இந்த ஜும்கா தான் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜும்கா. அடுத்து வந்து இந்த ஜும்கா. இது வந்து குட்டியாக மயில் மாதிரி போட்டு ஒரு சின்ன ஜும்கி இருக்கும். இது சொன்ன மாதிரி ஃபேஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ரேட் வந்து 10 ரூபாய் தான். நான் இதை வந்து ரோட்டில் 10 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு தெரியல, ஆனால் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது வந்து 10 ருபீஸ். நீங்கள் கூட டி நகரில் ரோட் சைடில் எங்கேயாவது கிடச்சிருந்தால் கண்டிப்பாக இது வாங்குங்க. அடுத்தது வந்து இந்த இயரிங். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜும்கி. நான் பன்னெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஹெவியாக போடணும் அப்படின்னா இது போடுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கினதுக்கப்புறம் இது கலர் எதுவுமே ஃபேட் ஆகலை. இதோட கலருமே இப்படி தான் இருந்துச்சு, இப்போவுமே இப்படி தான் இருக்குது. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து இந்த ஜும்கா தான். இந்த ஜும்காவும் கூட நான் வாங்கும்போது வந்து இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் போட்டோன்னே இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த ஜும்கா வந்து ஒரு கலம்காரி சாரி கட்டிட்டு இந்த ஜும்கா போட்டிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி. நான் ஜும்காஸுமே கொஞ்சம் இதோட ஷேப் வந்து எப்போவுமே இந்த கொடை ஜிமிக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜும்கி தான் வர மாதிரி நிறைய எடுத்திருக்கேன். ஸோ ஜும்காவில் கொஞ்சம் வெரைட்டியாக வாங்கலாம், வேறு வேறு ஷேப்பில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கினதுனால இந்த ஜும்கா வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதோட ரேட்டும் கூட 200 தான். இது வெளியில் எங்கேயாவது வாங்கினா கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். ஸோ நான் இது வந்து சவுகார்பேட்டில் தான் எடுத்தேன். இந்த ஜும்காலாம் கலெக்ஷன் இப்போதைக்கு இது இருக்கட்டும். இது வந்து எங்கே வாங்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா நான் அந்த மாதிரி ஏதாவது கைட் வீடியோ கூட போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சேம் நான் அது வாங்கும்போதே தான் இதுவும் வாங்கினேன். இதுவும் வந்து ஒரு ஜும்கி பேட்டர்னில். இது வந்து மேலே அந்த ரவுண்ட் ஷேப் இல்லாமல் வேறு ஒரு ஷேப்பு. ஸோ இது அந்த மாதிரி ஷேப் சேஞ்ச் பண்ணி வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால நான் இது வாங்கினேன். இதுவுமே ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாரியெல்லாம் ஏதாவது பிளெயின் சாரி நார்மலாக ஒரு சாரி போட்டிருக்கீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். இல்லை கலம்காரி சாரி இல்லை கலம்காரி சுடிதார் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து எனக்கு பெங்களூரில் இது வாங்கினது. இது எனக்கு வந்து கிஃப்டாக
வந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜும்கின்னு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகம், இந்த எக்ஸிபிஷன்லாம் வரும்ல அதில் வாங்கினது. ஸோ 350 இல்லை 400 சம்திங். அதனால இது நான் ரொம்ப பத்திரமாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா எனக்கு கிஃப்ட் வந்தது நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜும்கி. இது வாங்கும்போது கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருந்தது, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இருந்தாலும் கூட இது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஜும்கா, இது வந்து நான் போட்டு காமிச்சேன்ல ஒரு பிளாக் கலர் ஜும்கா, அந்த பேட்டர்ன் கூட வந்த பேட்டர்ன் தான். இதுவும் சேம் அதே பேட்டர்ன், ஆனால் வந்து இதில் மல்டி கலர் இருக்குது. ஸோ மல்டி கலர் சாரீஸ் எனக்கு வந்து ரொம்ப மல்டி கலர் பிடிக்கும். நான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கூட ஃப்ளார்ஸ் நிறைய குட்டி குட்டி ஃப்ளாரல் பிரிண்ட் அந்த மாதிரி மல்டி கலரில் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி மல்டி கலருக்கும் யூஸ் பண்ணுவேன். இல்லை பிளெயின் ஒயிட் குர்த்தா, பிளெயின் பிளாக் குர்த்தா அந்த மாதிரி இதுக்கும் கூட நான் மல்டி கலர்ஸ் போட்டு அதை பேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜும்கியும் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் இது ஹெவியர் சைட் தான், நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இது நார்மல் டைம்ஸில் இல்லாமல் எப்போவாது கொஞ்சம் எங்கேயாவது வெளில போகும்போது அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கூட அந்த ஜும்காவோட வாங்கினது தான். இதோட ஜும்கியோட ஷேப்பும் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜும்கி. மேக்ஸிமம் இதில் வந்து நான் மேட்ச் பண்ணுறதை விட ஒரு சில சாரீஸ்க்கு, அதாவது காட்டன் சாரீஸ்க்கு அந்த மாதிரி பிளாக் மெட்டல் போடும்போது நான் போட்டிருக்கேன். இது ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இந்த இயரிங், இந்த மிரர் ஒர்க் இயரிங். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவும் லைட் வெயிட் தான், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது, பட் ஆனால் இது ரொம்ப லைட் வெயிட்டு. இது போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னும் நீங்கள் சப்பியாக இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கும் கூட ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இயரிங். இந்த ஜும்கா கலெக்ஷன் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு வந்து ரொம்ப இதில் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜும்காஸ் இந்த மாதிரி பிளாக் மெட்டலில் வாங்குறது. அதனால நான் இது கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நான் பட்டு சாரீ இல்லை சாரீஸ்க்கு இந்த கோல்டன் ஜும்காஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுவேன், இல்லை சோக்கர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுங்கள், அதுவும் கூட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஹோல் மொத்தமாக பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பண்ண முடியல. ஸோ சோக்கர்ஸ் கோல்டன் ஜும்காஸ் அந்த மாதிரி தனித்தனியாக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பை பை.